எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் சகஜ ராஜ இந்த கேள்வி நாங்கள் ஈவினிங் கிளாஸ்ல டிஸ்கஷன் எடுத்திருந்தோம் அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்க சொன்ன விடை என்னன்னா ஜென்ரலாக என்ன சொல்றாங்கன்னா லௌகீக வாழ்க்கை அது கூடயே இந்த அலௌகிக வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க சகஜ ராஜயோகியா இருக்காங்க அப்படின்றாங்க லௌகீக வாழ்க்கைன்னா அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் ஒரு ஃபேமிலி செட்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா இது லௌகிக வாழ்க்கை அலௌகிக வாழ்க்கைன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபும் ஃபேமிலி லைஃப்பும் பிளெண்ட் ஆகி மர்ச் பண்ணி ஸ்மூத்தா கொண்டு போக தெரிஞ்சவங்க சகஜ ராஜயோகி அப்படின்னாங்க இனி ஒரு கருத்து இல்லைன்னா மனித வாழ்க்கையில ஒரு நாள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சொல்றோம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் குடும்பத்துக்காக உழைக்கணும் அடுத்த எட்டு மணி நேரம் இந்த அலோகிக சேவை செய்யணும் இறைவர்கள் சேவை இறைவன் வந்துட்டாருன்ற சேவை சொல்லணும் அந்த ஊர் ஃபுல்லா இந்த சேவை பண்ணணும் எட்டு மணி நேரம் தூங்கிக்கங்க இந்த மாதிரி லௌகிக அலௌகிக சேவையில பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரிஞ்சவங்க சகஜ ராஜ யோகி அப்படின்னு சொல்றாங்க ஓகே வேற என்ன டிஃபரென்ஷன் நம்ம சகஜ ராஜயோகி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப மனிதனா பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாருமே ஒரு சில காரியங்கள் பண்ணியாகணும் அப்படின்னா என்ன மூணு வேலை சாப்பிடணும் தூங்கணும் குளிக்கணும் பல்லு தேய்க்கணும் இது மாதிரி சில செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து மனிதனாக பிறந்துட்டாவே சாப்பிட்ற வரைக்கும் நம்ம பண்ணி தான் ஆகணும் இதுல வந்து எனக்கு குளிக்கிறது கஷ்டம் பல்லு தேய்க்கிறது கஷ்டம் இப்படிலாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இருக்க முடியாது கரெக்டா இது நம்ம எப்படி செட் ஆகிடும் அதே மாதிரி ஒரு ராஜயோகி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் சரி நம்ம விடுற வரைக்கும் நாலு விஷயங்கள் பண்ணிடணும் அமிர்த வேலை எழுந்து இறைவனை நினைவு பண்ணணும் வாணியை ஒழுங்கா பற்றணும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும் சேவையை பண்ணணும் இந்த நாளையும் எப்படி நம்ம இந்த ஏற்கனவே சில விஷயங்கள் இருக்கோம் தூங்குறது சாப்பிட்றது குடிக்கிறதுன்றதெல்லாம் அந்த மாதிரி இதையும் உங்கள் சிஸ்டமில் உங்களால் கொண்டு வர முடியுமா இருந்தால் அதாவது என்ன ஆனாலும் இதை விட நான் எழுந்து பண்ணிவிடுவேன் நைட்டு சில நாள் பன்னெண்டு மணிக்கு தான் படித்தேன் ஒரு மணிக்கு தான் படுத்தேன் நான் கூட மூன்றரை மணிக்கு எழுந்து நாலு நாளைக்கு முக்கால் நிறைவேற நிலை பண்ணுறது ஈஸியாக வரணும் ஒரு வாணி என்ன படிக்கணும்னு சில பேர் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பாங்க அந்த பழக்கத்தில் அதே மாதிரி வாணி டெய்லி படிச்சிருக்கணும் சென்டரில் போய் படிக்கிறீங்க இல்லாட்டி வாங்கி வாணி நீங்கள் வாங்கி படிக்கிறீங்க இல்லை வாணி கேட்குறீங்க டிவியில் பார்க்குறீங்க வீடியோவில் பார்க்குறீங்க எப்படியோ அது வாங்கி கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது டெய்லி பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் சகஜராஜி தான் அதே மாதிரி இந்த நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை அது வந்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து சாத்விக உணவு தான் வாழ்வோம் அப்படின்னு அப்போ நான்வெஜ்ஜை விட்டுறணும் மாதிரி செலிபிரசி ஓகேவா பிரம்மச்சரியம் நம்ம இந்த சங்கம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணும் இதுக்கும் நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும் யாருக்கு இந்த விஷயங்கள் சாதாரணமாக வருதோ கஷ்டப்படாம வருதோ அவங்க சகஜ ராஜ யோகி இப்ப வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்ன நீங்க சகஜ ராஜயோகியா யோகியா இல்ல இன்னைக்கும் நான் அமிர்த வேலை எழுதுக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு நான் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்கும்போது பதினொன்று பன்னெண்டு ஆயிடுது அதனால மூன்றரை மணிக்கு நான் எழுந்துக்க முடியல நான் எழுதுக்கிறதே ஏழு மணி தான் அந்த டைமில் ஒரு பத்து நிமிஷம் இறைவனே நினைவு பண்ணோம் எனக்கு அமிர்த வளர்ந்து ஏழு மணி தான் இந்த மாதிரி தான் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்ருக்கீங்களா வாணி படிக்கிறதுக்கு என்னால் சென்டருக்கெல்லாம் வாரம் டெய்லி போக முடியாது வாரத்தில் ஒரு நாள் போகுக்கு தான் போக முடியுது அப்படி தான் போக முடியும் அன்றைக்கி தான் நான் போய் வாடிகை கேட்பேன் எல்லாம் நான் வந்து இந்த டைட்டில் கேள்வி பார்த்து தாரணி வரதான ஸ்லோக்கர் மட்டும் ஓ அப்படி படிச்சுருவேன் ஸ்ரீமத்தமும் முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் எல்லாம் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல சேவை வந்து இப்போ டைம் இல்லை நான் ரிட்டையர் ஆனவுன்னா வந்து பண்ணுறேன் ஃப்ரீயாக இருந்தால் வந்து பண்ணுறேன் இப்படி சொல்கிற டைப்பில் இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமாக பக்தி பண்ணி தான் இரவனடியை வந்து சேர்ந்துருக்குறோம் நேரடியாக தெரிஞ்சிருக்கிறதனால தான் வந்து சேர்ந்துருக்கோம் இந்த ஒரு பிரிவை நம்ம எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது சத்தியகுத்ரேகம் கிடைக்கிறது கரெக்டாக ஸ்கூலில் நீங்கள் நல்லா டாப்பர் ஊந்து ஊந்து படிக்கிறீங்க எல்லாம் கரெக்டு எக்ஸாமால போய் எழுதணும்ல அதுதான் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு படித்ததுனால தான் சேவை பக்தி பண்ணதுனால தான் இந்த சிஸ்டம்க்குள்ளே வந்திருக்கீங்க சிஸ்டம்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக பண்ணோம்ல அதனால தான் பரமாத்மா இந்த டேர்மே யூஸ் பண்ணுறாரு சகஜ ராஜியோ கேட்டுட்டார் அதாவது இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வர வேண்டிய விஷயம் கிடையாது கரெக்டாக நீங்கள் வந்து அமிர்தகளை நினைவு பண்ணுறது வாணி படிக்கிறது சேவை பண்ணுறது ஏ ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணக்கூடாது இது வந்து உங்கள் பார்ட் அண்ட் பாசல் ஆஃப் லைஃபாக இருக்கணும் ஓகே ஒரு தகவல் பிரம்மகுமாரிஸில் வந்து ராஜயோகம் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒன் இயர் ஆகும் நீங்கள் வந்து மதுபன் போகிறதுக்கு பாபா மீட் பார்க்குறதுக்கு அதுதான் சிஸ்டம் சொல்கிற அது கரெக்டு தான் ஏன்னா நீங்கள் வந்து இறைவனை புரிஞ்சுக்கணும் இந்த அமிர்த வேலை வாணி ஸ்ரீமத்து சேவை இதெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்கணும் இது வந்து அங்கே இருக்க சரண்ட சிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுப்பாங்க நீங்கள் மதுபன் போகலான்னு சொல்லிட்டு ஓகே இது வந்து பாபா மீட்டுக்கான விஷயம் நமக்கு நிறைய நிறையபடியாக சொல்லியிருக்கோம் ஆனால் புதியவர்கள் நாலேஜுக்குள்ளே வந்தவங்க உடனே மதுபன் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து விஐபி மீட்டுன்னு ஒன்று நடத்துவாங்க அது மே மாசம் ஜூன் மாசம் நடத்துவாங்க அப்போ யார் வேணா போகலாம் இதுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் கிடையாது அதாவது இப்படி தான் போவோம் அப்படி இருந்தா தான் போவோம் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் ஒன்னும் கிடையாது விருப்பம் இருந்தா போதும் காசு இருந்தா கிளம்பி போயிடலாம் ஓகேவா அப்படிப்பட்ட ஒரு ஷிபிர் இல்ல ராஜயோகா ரெட்ரீட் வந்து மதுபென்ல நடக்குது மே டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து மே டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது ஓகேவா ஸோ இப்போது சென்னையிலேருந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு வழி இருக்குது ஒன்று நேராக நீங்கள் வந்து அபூர் ரோடுக்கு போயிடலாம் இல்லைன்னா நீங்கள் அகமதாபாத் போயிட்டு அபூர் ரோடுக்கு போகலாம் ஸோ எப்படி டிக்கெட் கிடைக்கிதுன்னு பாருங்கள் நம்ம என்ன நினைக்கலாம் மே டுவெண்ட்டி செகண்ட் தானே இப்போ வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கும்போது ஜனவரி தானே இருக்கும் நிறைய டைம் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தப்பாக கேல்குலேட் பண்ணுறிங்கன்னு அர்த்தம் ஏன்னா இங்கிருந்து ட்ரெயின் இல்லாமல் கடக்கடை கடக்கடான்னு புக் ஆகிடும் அதனால் யாருக்காவது நான் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஏ வெளிநாட்டில் இருந்தாலும் கூட சரி சொல்லுங்கள் நம்ம உங்கள் ஊர் சென்ட்ரல் சிஸ்டர் கிட்ட கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அதன்படி நீங்கள் போயிட்டு வரலாம் ஸோ இதோடய ஐடியா வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் இந்த இருக்கிற நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமெட் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் இந்த செவன் டேஸ் கோர்ஸை கவர் பண்ணுவாங்க இந்த நாட்களில் இதே நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சுற்றி காட்டுவாங்க பிரம்மகுமாரி சொல்ல நிறைய இது இருக்குது இல்லையா இடங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டின்னு போய் காட்டுவாங்க அதுக்கடையிலேயே நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் சைட் சீயிங் போகலாம் தில்வாடா கோயில் கொண்டு போய் காட்டுவாங்க அப்புறம் நிறைய இடம் இருக்கு பார்க்குற மாதிரி நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்து வரலாம் விருப்பம் இருந்தீங்கன்னா அங்கேயே வந்து நமக்கு சோலார் இது நடக்குது நாற்பத்தஞ்சு ஏக்கர்ல ஒன்று இருக்குது அதுவும் ஃபினிஷ் ஆயிருக்கு அது வந்து பிற்காலத்தில் பயங்கரமாக யூஸ் ஆகும் இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கு நீங்கள் அந்த இடம் விரும்பி அதாவது வந்து ப்ரோக்ராமில் இல்லை நீங்களாக விரும்பி கேட்டு கேட்டு போய் போயிடணும் அதாவது காய்கறிகள் எல்லாம் வந்து வெறும் யோகாவில் வளர்க்குறாங்க அந்த இடத்துக்கு கேட்டு தெரிஞ்சு அது எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சு போய் பார்த்துட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி வானிலை வரக்கூடிய தில்வாடா கோயில் பற்றி இருக்குது அது அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் இப்படி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ விரும்ப இருக்கவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் வந்து காண்டாக்ட் நம்பர் தரேன் ஓகே நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அந்த இடத்துக்கு காண்டாக்ட் நம்பர் ஏன்னா நானும் ட்ரை தான் பண்ணணும் நீங்கள் கேட்குறனோ ஒன்றும் ஹோம் ஒர்க் பண்ணி வாங்கி கொடுக்கணும் ட்ரை பண்ணலாம் அந்த ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது இல்லை நீங்கள் அண்ணா நகருக்கு கால் பண்ணலாம் தமிழ்நாட்டில் இருந்து எங்கே வேணால் பண்ணுறாங்க அண்ணா நகர் நம்பர்லாம் தரேன் நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வரேன் விருப்பப்படுறேன்னு சொல்லுங்கள் இது நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு வாரம் பத்து நாள் டைம் மாற்றி வைக்க வேண்டியிருக்கும் ஓகேவா ட்ரெயின்லேயே ஒரு ஒன்றரை நாள் வரதுக்கு ஒரு ஒன்றரை நாள் அந்த ஊரில் வந்து அவங்க சொல்கிற டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கணும் நீங்களே கூட ரொம்ப ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கலாம் ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் இது வந்து ரொம்ப மனசுக்கு எப்படி பாருங்களேன் நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் என்ன பண்ணுவோம் சர்வீஸ்க்கு கொடுப்போம் கரெக்டாக ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் சர்வீஸ் கொடுப்போம் ஏன் அப்போ தான் வண்டி நல்லா போகும் அதே மாதிரி ஆத்மாவுக்கு சர்வீஸ் கொடுக்குற இடம் வந்து மதுபன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் நல்லது ஸோ புதியவர்கள் வந்து எனக்கு மதுபன் போ பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறவங்க இந்த ரெட்ரீட்டை பயன்படுத்திக்கலாம் ஓகேவா ஸோ மேலும் தகவலுக்கு நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் தவிர போட்டுக்கொண்டிங்கன்னா நான் கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அவசியம் போய் பாருங்கள் இதற்கு மதுபன் பக்கமே போகாதவங்க போகணுன்னு ஆசை இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ